வெரி முதல் அத்தியாயத்தை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பார்ட்டை பாருங்கள். என்னை கொல்ல ரகுக்கு வேற எந்த காரணமும் தேவையில்லை. நான் எந்த சாதியில் பிறந்தங்கிறதே அவனுக்கு போதுமானது. டே, இந்த ஃபோனை கொடுறான், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இந்த சித்திரவதைகளை விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயத்த அப்பதான் ரகு எனக்கு காமிச்சான். பிரேம் செத்துட்டாங்கிறத ஏற்றுக்க மாட்டேங்குது. நான் இங்கேருந்து தப்பிக்கணும், தப்பிச்சு போய் அவனை பார்க்கணும். பிரேம் இருக்கானா இல்லையான்னு நான் கண்ணார பார்க்கணும். அந்த நிமிஷம் நான் இது வரைக்கும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து எனக்கு உதவி கிடச்சிச்சு. பப்ஸு, இவன் இது வரைக்கும் பட்ட அவமானத்துக்கு பதிலடி கொடுக்கணுன்றதுக்காக என்னை காப்பாற்றினான். இவன் பண்ண முடியாத வேலையெல்லாம் என்னை வச்சு சாதிக்க நினச்சான். ரகு பண்ண எல்லா தப்புக்கான ஆதாரங்களையும் ஒரு மெமரி கார்டில் போட்டு அதை ஒரு ஃபோனில் வச்சு என் கையில் கொடுத்தான். டேய், எங்கடா போயிட்டு வர? ஃபோன் எடுக்க போயிட்டு வந்தேன்.
டேய் நீங்கள் ஏறா, நான் என்னென்னு பாட்டு வரேன். வாடா மணி. டேய் எங்கடா அவனை காணா, அந்த பக்கம் போய் பார்ப்போ. ஐயோ அண்ணன் தெரிஞ்ச கொல்ல போறாரே. டேய் போய் காசி கூட்டு வா போ.
திருச்செல்ல தான் மேலே இருக்கிறவன் குளிர்காயிரம். அதுக்கப்புறமா ஆதாரங்கள் இருக்கிற மொபைலை ரகுவோட ஆள் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனான். பப்ஸு தான் துரோகம் பண்ணான்னு தெரிஞ்சு ரகு அவனை குத்தி கொண்டான். நம்ம யாரு மேலே அதிகமான அனுபவிக்கிறோமோ அவங்க தான் நம்மளை அனாதையாக்குவாங்க. இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறப்ப தான் ஒரு புது தைரியமே உருவாகும். நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் கேடு விளைவிச்சா உருவாகிற வெறி என்னங்கிறத அவனுக்கு காட்டணும். என்னாச்சுண்ணே? தெரியலடா, இறங்கு. வர வர இந்த வண்டி மயிரும் அந்த பயலுங்க மாதிரி பண்ணுது. என்னாச்சு? தெரியலண்ணே. சரி நீ பாரு. சரிண்ணே. நான் கருப்பையில் இருக்கேன். பெட்ரோல் பைப் பிடிக்கிருக்கு.
கோபம் சாதி பற்று உன்னை காப்பாத்துதான்னு பார்ப்போம்டா. எல்லாருக்குமே ஒரு விதமான வெறி இருக்க தான் செய்யுது. அதை நம்ம எந்த நேரத்தில் எந்த விதத்தில் வெளிக்காட்டுறோமோ அதை வச்சு தான் நம்ம மனுஷனா மிருகமானு தீர்மானிக்கப்படும். நம்மளோட மானமும் மரியாதையும் நம்ம எந்த சாதியில் பிறந்தோம், எந்த மதத்தில் பிறந்தோம், எந்த நாட்டை சேர்ந்தவன், எந்த மொழி பேசுகிறான், ஆனா பெண்ணாங்கிறதுல இல்லை, நம்ம கடைசி வரைக்கும் மனுஷனாக வாழ்கிறோமாங்கிறதுல தான் இருக்குது.